ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி எரேமியன் புஸ்தகம் 42 அதிகாரம். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், அவுட் டு சீ காட்ஸ் வில், தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது. இன்றைக்கு பல நேரங்களிலே நாம் தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளாதபடி அங்கமிங்க ஓடுகிறோம், மனிதர்களை தேடி நாடி ஓடுகிறோம். பல நேரங்களிலே அது தவறான பாதைக்குள்ளே நம்ம வழிநடத்தி விடுகிறது. இதனாலே எரேமியா 42 அதிகாரம், அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே குழப்பம், கண்ணீர், சிறையிருப்பு. இந்த 42 அதிகாரத்தினுடைய கருப்பொருள் என்னவென்றால், எருசலேம் சிறைப்பிடிக்கப்பட்டது, எருசலேம் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள், நேபுகாத்நேச்சார் ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு போனார். மகிழ்ச்சி இல்லை, ஆரவாரம் இல்லை, ஆராதனை இல்லை, துதி இல்லை, எல்லாமே அற்று போனது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். நான் வாசிக்கிறேன் எரேமியா 41 அதிகாரம் 17 வசனம். பாபிலோன் ராஜா தேசத்தின் மேல் அதிகாரியாக்கின அகீஸ்காமின் குமாரனாகிய தெதலியாவை நேத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் வெட்டி போட்டான். வெட்டி போட்ட நிமித்தம் கல்தியருக்கு பயந்தபடியினாலே தாங்கள் எகிப்துக்கு போக புறப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை 42 அதிகாரம், இராணுவ சேவைக்காரரும் சுரேயாவின் குமாரமாகிய யோகானானும் ஒசாயாவின் குமாரனாகிய எசனியாவும் சிறியோர் முதல் பெரியோர் மட்டுமான சகல ஜனங்களும் சேர்ந்து வந்து தீர்க்கதரிசியாக எரேமியாவை நோக்கி, நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பத்திற்கு இடம் கொடுத்து மீதியாயிருக்கிற இந்த சகல ஜனங்களாகிய எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணும். த என்கொயரி, ரெண்டாவது இன்டர்செஷன், மூன்றாவது இன்ஸ்ட்ரக்ஷன், நாலாவது இன்டிக்மென்ட். தமிழில் சொல்லுகிறேன், தேவனுடைய குற்றச்சாட்டு, இண்டிக்மென் என்ற வார்த்தைக்கு. அடுத்தபடியாக உலகம் சொல்லுகிற இன்ஸ்ட்ரக்ஷன், ஒவ்வொன்றாக சொல்லுது த என்கொயரி ஆஃப் காட். பல நேரங்களிலே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, ஏழ்மை வரும்போது, இல்லாமை வரும்போது, பல இடங்களிலே மனிதர்களை தேடி ஓடுகிறோம். அது பல தீவினைகளை ஏற்படுத்துகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, பெரியோரும் சிறியோரும் அந்த தேசத்தினுடைய சகல ஜனங்களும் அவனுடைய இறை மாவட்டத்தில் சேர்ந்து வந்து அவரை நோக்கி, எங்கள் தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து மீதியா இருக்கிற இந்த சகல ஜனங்களாகிய எல்லாருக்காகவும் உங்களுடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணும். இங்க நான் சொல்ல வந்த ஒரு கருத்து என்னவென்றால், தேட வேண்டிய நேரத்தில் தேவனை தேடாமல் அன்பார்களே, பல்லங்களிலே ஜபிக்க வேண்டிய நேரம் ஜபிப்பதில்லை. நல்ல ஆரோக்கியம், நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல வாழ்வு, எல்லாமே நமக்கு சிறப்பாக இருக்கிறது. பார்க்கும் கண்கள், கேட்கும் செவிகள், ஓடும் கால்கள், அன்னைக்கு அத்தனை தேடுவதில்லை. படுத்த படுக்கையில, மரணத்தின் படுக்கையில எல்லாம் முடிந்த போது, மருத்துவர்கள் கைவிட்ட போது தேவனை நோக்கி, என்னை கேட்டுக்கொண்டு நண்பதே பிள்ளையே, வாழ்வு தந்திருக்கிறார், வசதி தந்திருக்கிறார், மேன்மை தந்திருக்கிறார், உயர்வை தந்திருக்கிறார், உங்கள் வாழ்க்கையில பல நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார், தேவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியா இருக்கு. டோன்ட் மிஸ்யூஸ் யுவர் டைம், உங்கள் நேரங்களை, உங்களுடைய காலங்களை, உங்களுடைய வாழ்க்கையை தவறாக நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். அப்படி பயன்படுத்தும் போது அன்பானவர்களை திரும்ப வராமலே போகும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில தேவன் தந்த நல்ல வாய்ப்புகள், நல்ல வசதிகள் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறார்கள். அவருடைய விளைவு என்னவென்றால், தேவனை தேட வேண்டிய நேரத்தில் தேவனை தேடுவதில்லை. தேவனை தேட வேண்டிய நேரம் தேவனை தேடாமல், தேடக்கூடாத, அதாவது தேட முடியாத நேரங்கள் உண்டு. பிரச்சனைகள், தேவனை தேட முடிவதில்லை, நல்ல ஆரோக்கியம் இல்லை, நல்ல சுமூகமான சூழ்நிலைகள் இல்லை. அப்படிப்பட்ட நேரங்கள் தேவனை தேடி ஓடுகிறோம். இது எந்த அளவுக்கு பொருந்தும் தெரியாது. என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, அதாவது அவர்கள்
அவனிடத்திலே சேர்ந்து வந்து அவர் சொல்கிற வார்த்தை, நீர் எங்களுக்காக ஜெபம் பண்ணும், நாங்கள் நடக்க வேண்டிய வழி செய்ய வேண்டிய காரியத்தை எங்களுக்கு தெரிய பண்ணும் பொருட்டு, சிங் தி வில் ஆஃப் காட். திரும்ப திரும்ப அன்பானவர்களே, இது பயத்தினால் சொல்லப்பட்ட ஒரு காரியம். வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாம் சேர்ந்து வந்து தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும். அடுத்த வார்த்தை மூன்றாம் வசனம், அதாவது எங்கள் கண்கள் எங்களை காண்கிறபடியே திரளான ஜனங்களாக இருந்த நாங்கள் கொஞ்ச பேராய் மீந்திருக்கிறோம். ஒரு காலத்துல திரளான ஜனங்கள், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு எல்லாம் இருந்தது. இன்றைக்கு அன்பானவர்களே எல்லாம் முடிந்து விட்டது. இன்றைக்கு நாம் சொல்றோம், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இரக்கம் செய்யுங்க, தயவு பண்ணுங்க, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, தேவன் தந்த வாழ்க்கை, தேவன் தந்த உயர்வு, தேவன் தந்த நேரம், தேவன் தந்த கிருபைகளை தேவனுக்கு பயன்படுத்துங்க. இஃப் யூ டோன்ட் யூஸ் இட், யூ வில் லூஸ் இட். நல்ல வாழ்வு கொடுத்திருக்கிறார், வசதி கொடுத்திருக்கிறார், கிருபைகளை கொடுத்திருக்கிறார், யூஸ் இட் ஃபார் காட், தவறாக பயன்படுத்த வேண்டாம். இரண்டாவது நான் சொல்ல விரும்புகிற இரண்டாவது கருத்து என்னவென்றால், த இன்டர்செஷன். உங்களுடைய தோல்விகள் மத்தியிலும், உங்களுடைய இலக்கரிப்பின் மத்தியிலும், உங்களுடைய ஏமாற்றங்களின் மத்தியிலும், பாடுகளின் மத்தியிலும் பேசியும் இதைத்தான் நாம் தாவீதின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அவன் எல்லாவற்றையும் எடுத்து போனான், ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக் கொண்டான். அதற்கு என்ன காரணம் என்றால், அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் தொடர்ந்து அவன் பிரயாணம் பண்ணினான், தொடர்ந்து அந்த பெலிஸ்தரை முறியடித்தான். அந்த தொடர்ந்து பல நேரங்களில் அதை விட்டு விடுகிறோம். நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய அர்ப்பணம், நம்முடைய உழைப்பு, இதெல்லாவற்றையும் விட்டு விடுகிறோம். தேவன் சொல்கிறார், டோன்ட் லீவ், எதை விட்டுவிட வேண்டாம். தேவன் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ, அவர் தந்த வாழ்க்கை, அவர் தந்த வசதி, அவர் தந்த மேன்மை, அவர் தந்த எல்லாமே அவருக்காக பயன்படுத்துங்கள். யூஸ் இட் ஃபார் காட். ஆண்டவருக்கு என்று எதெல்லாம் தேவன் தந்தாரோ அத்தனையும் தேவனுக்கு பயன்படுத்துங்கள். என்னுடைய இரண்டாவது குறிப்பு இன்டர்செஷன். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே ப்ரே ஃபெய்த்ஃபுல்லி, உண்மையா ஜெபியுங்கள். அன்பானவர்களே உங்களுடைய காரியங்களை ரிப்போர்ட் ஃபெய்த்ஃபுல்லி, ப்ரே ஃபெய்த்ஃபுல்லி அண்ட் ரிப்போர்ட் ஃபெய்த்ஃபுல்லி, உங்கள் காரியங்களை உண்மையா சொல்லுங்கள். அல்லது அவர் சொன்ன வார்த்தை அழகான வார்த்தை, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அதாவது தேவன் சொல்லும் எல்லா வார்த்தைப்படியும் நாங்கள் செய்வோம், அப்படி செய்யாவிட்டால் கர்த்தர் எங்களுக்கு நடுவே சத்தியமும் உண்மையுள்ள சாட்சியுமாய் இருப்பார். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை ஐந்தாம் வசனம் கூட, ஐந்தாம் வசனம், நாங்கள் உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதனால் எங்களுக்கு நன்மை உண்டாகும். அடுத்த வார்த்தை, அதாவது எங்கள் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம். ரெண்டு வார்த்தைகள், எப்படி இருந்தோம், எப்படி இருக்கிறோம், எப்படி இருப்போம். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய தோல்விகளை நாம் ஒத்துக்கொள்வதில்லை. நம்முடைய அறியாமை காரணம், அவசரம் காரணம், ஆசைகள் காரணம், வி டோன்ட் அக்செப்ட் தட். அப்போ கூட நம்ம ஏதோ ஒரு காரணம் சொல்கிறோம், ஏதோ ஒரு காரணத்தை நமக்கு சொல்லி தருகிறோம். இல்லை அன்பானவர்களே, உங்கள் தோல்விகள் மத்தியில், உங்கள் ஏமாற்றங்களின் மத்தியில், உங்கள் இலக்கரிப்பின் மத்தியில், அக்செப்ட் யுவர் ஃபெயிலியர்ஸ், அக்செப்ட் யுவர் மிஸ்டேக்ஸ், அக்செப்ட் யுவர் ஃபால்ஸ், உங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொள்ளுங்கள். இது நிறைய பேர் ஒத்துக்கொள்றதில்லை. நான் சொல்ல ரெண்டாவது குறிப்பு, இவர் இன்டர்செஷன் சுட் பி பெர்சிஸ்டன்ஸ். உங்களுடைய அந்த ஜபம் விடாப்படியா இருக்கட்டும். அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். எதற்கு தெரியுமா? பிரச்சனை வந்த பிறகு, போராட்டங்கள், அடிமைத்தனம், சிறுமை, பாடு, கண்ணீர், அதற்கு பதில் கொடுக்க தேவன் இருக்கிறார். ஏழாம் வசனம், த பெர்சிஸ்டன்ஸ், அதாவது இடைவிடாத ஜெபம். ஆங்கிலத்தில் சொல்வது என்னன்னா, த இன்டர்செஷன் பெர்சிஸ்டன்ஸ், இடைவிடா ஜெபம். பத்து நாளை சென்ற பின்பு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று. பத்து நாள் சென்ற பின்பு வார்த்தை வந்தது, வாழ்வு வந்தது, வெளிச்சம் வந்தது, நம்பிக்கை வந்தது. என்னை கேட்டு கொண்டிருக்க அன்புதே பிள்ளையே, வாழ்க்கை எல்லாத்தையும் எழுந்து போயிருக்கலாம், மரணம், துக்கம், ஏளனம், ஏமாற்றம் எல்லாம் வந்திருக்கலாம். டோன்ட் கிவ் அப், விட வேண்டாம், விட்டு விட வேண்டாம். பத்து நாள் சென்ற பின்பு
ஒரு நாள் என்பானே அது குறைந்திருக்கலாம், அது அதிகமா இருக்கலாம். தேவனுக்கு மட்டும்தான் அந்த கணக்கு தெரியும். 10 நாள் சென்ற பின்பு நான் சொல்ல வந்த வார்த்தை உண்டாயிற்று, ஆசீர்வாதம் உண்டாயிற்று, வசதி உண்டாயிற்று, செழிப்பு உண்டாயிற்று, மேன்மை உண்டாயிற்று, வசதி உண்டாயிற்று, உயர்வை உண்டாயிற்று, நன்மைகள் உண்டாயிற்று, ஆசீர்வாதம் உண்டாயிற்று. டோன்ட் கிவ் அப், ப்ரே பெர்சியூ. நான் சொன்ன 2 வார்த்தைகளை ப்ரே ஃபெய்த்ஃபுல்லி அண்ட் ரிப்போர்ட் ஃபெய்த்ஃபுல்லி. உண்மையாக ஜெபம் பண்ணுங்க, உத்தமமாக ஜெபம் பண்ணுங்க. அன்பானுள்ளே, காட் வில் ஹியர் யுவர் ப்ரேயர்ஸ். உன் ஜெபத்தை கேட்பார், உன் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பார். கவனிங்கள், இதில் எழுதப்பட்டிருக்கிறது தமிழில் வார்த்தை உண்டானது, ஆங்கிலத்தில் ஹி ஹேட் த ஆன்சர் ஃப்ரம் காட். இதை கேட்டுக்கொண்டு தேவப்பிள்ளை உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களை போல அடிமைத்தனம், சிறுமை, ஏழ்மை, இல்லாமை, இவர்களை நீங்கள் சிக்கி தவிக்கலாம். தேவன் சொல்லுகிறார், அவர் உங்களை விடுவிக்கிற கர்த்தர், உங்களை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர், உங்களை உயர்த்துகிற கர்த்தர், உங்களை உருவாக்கும் கர்த்தர், உங்களுக்காக யாவும் செய்கிற கர்த்தர். அந்த கர்த்தர் சொல்லுகிறார், அன்பாருடைய வார்த்தை உண்டாகும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும், நன்மைகள் உண்டாகும், கவனியுங்கள். ஆனாலும் அது சொல்லப்பட்ட வார்த்தை, அது ஆனாலும் அடுத்த வார்த்தை, சில நேரங்களில் பிரச்சனை வரும்போது அங்கமிங்க ஓட வேண்டாம். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது 41:18, அவர்கள் எகிப்துக்கு போக புறப்பட்டார்கள். இதுதான் எல்லாரும் செய்கிற தவறு. ஆபிரகாம் பஞ்சம் ஏற்பட்ட எகிப்துக்கு போனார், நொகோமி பஞ்சம் ஏற்பட்டது எகிப்துக்கு போனார், சில அந்த மோவாப்புக்கு போனார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நாம் இப்படித்தான் தேவன் பிரச்சனை தீர்ப்பா நினைக்கிறோம். சோ மெனி வேஸ், எனக்கு ஒரு வழி தெரியும், அவருக்கு 1 கோடி வழி தெரியும். என்னை கேட்டுக்கொண்டு கண்டுஜெய பிள்ளையே, அவர் வழி தனி வழி. இது உலக மனிதன் சொல்வதல்ல, தேவன் அவருக்கு தான் பொருந்தும் அந்த வார்த்தை, அவர் வழி தனி வழி. எனக்கு ஒரு வழி அடையும் போது அவர் புது வழி திறக்கிற கர்த்தர். நம்ம நினைக்கிறோம் இப்படித்தான் தேவன் செய்வார், அங்க போனா நல்லா இருக்கலாம், இங்க போனா நல்லா இருக்கலாம். அநேகர் குடும்பங்களை கூட, அந்த சபைக்கு போனா மாப்பிள கிடைக்கும், சபைக்கு போனா பெண்ணு கிடைக்கும், எந்த சபைக்கு போனாலும் கிடைக்காது. இருக்கிற சபையில் ஒழுங்காயிருங்க. வேலை வாய்ப்பு கூட, அங்க போனா வேலை வாய்ப்பு, இங்க போனா வேலை வாய்ப்பு இல்லைங்க. தேவர் உங்களை ஆஸ்வதிக்க வேண்டுமானால் இருக்கிற இடத்தை உங்களை ஆஸ்வதிப்பார். God knows whom to bless, how to bless and when to bless. யாரை எங்கே எப்படி எப்பொழுது ஆஸ்வதிக்க வேண்டும் என்று உங்களை விட அவருக்கு நன்றாக தெரியும். எனவே நீங்களாக ஒரு புது வழியை கண்டுபிடிக்க வேண்டாம், நீங்களாக உங்களுக்கு என்ன ஒரு பாதை அமைத்துக் கொள்ள வேண்டாம். அவர் பாதை ராஜ பாதை, அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழியும். அது சிவந்த சமுத்திரத்தின் வழி இருக்கிறது, அது யாரும் அறிய முடியாது. அறிவு திறமை அனுபவங்கள் நோ மேன் கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஓன்லி காட் அலோன் அண்ட் காட் கேன். அவர் மட்டும்தான். நான் 3 வசனம் அந்த வார்த்தை அன்பானுடைய, த இன்ஸ்ட்ரக்ஷன் முதலாவது சொன்னேன், த என்கொயரி தேவனிடத்துல கேளுங்க, விசாரியுங்க, தேவனே என் வாழ்க்கையே இதெல்லாம் இதுன்னு சொன்னார் இல்லவா, நீர் எங்களோடு இருந்தால் இவைகள் சம்பவிப்பானே. என்கொயரி, இரண்டாவது இன்டர்செஷன், அவரோட ஜெபியுங்கள். 3வது இன்ஸ்ட்ரக்ஷன், தேவன் சொல்லும் வார்த்தையை கீழ்ப்படுங்கள். 42:8, அப்பொழுது அவன் சிறியோர் முதல் இராணுவங்களையும் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் உண்டான சகல ஜனங்களை அழைத்தான். அந்த அதிகாரம் முழுக்க 19 வசனங்கள் அது எழுதப்பட்டிருக்கிறது. த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் காட், வாசிக்க நேரமில்லை. 19 வசனங்கள் அவன் சொல்லும் வசனம், ஆண்டவர் சொன்ன வார்த்தை. கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால், இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நாம் தரித்திருப்பதில்லை ஒரு இடத்துல, பாடுகள் பிரச்சனையும் உலகி ஓட பார்க்கிறோம். ஒரு பக்தர் அப்படி சொன்னார், பிரச்சனை விட்டு ஓட ஓட நீங்களே பிரச்சனையாய் மாறிவிடுவீர்கள். டோன்ட் ட்ரை டு ரன் அவே ஃப்ரம் தி ப்ராப்ளம், வென் யூ ரன் அவே ஃப்ரம் தி ப்ராப்ளம் யூ பிகம் தி ப்ராப்ளம். ஓட வேண்டாம், அங்கே இருங்க, தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். சொல்லி நீங்கள் தேசத்திலே தரித்திருந்தால், இன்றைக்கு திருச்சபையில் கூட தரித்திருக்கிற மக்கள் மிக குறைவு. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் சில மக்கள் இருக்கிறார்கள், 10 ஆண்டு 15 ஆண்டு உங்களுடைய திருச்சபையில் 35 ஆண்டுகள் இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். அவளுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் தரித்திருந்தால், பிரச்சனை தான், போராட்டம் தான்,
இன்னைக்கு பாருங்க விவாகரத்து, தே கெனாட் ஸ்டாண்ட். அக்கறைக்கு இக்கறை பச்சை, அம்மா வீட்டுக்கு போகலாம், அண்ணன் வீட்டுக்கு போகலாம், அங்கேயும் பிரச்சனை உண்டு. பிரச்சனை இல்லாத இடமே இல்லை, பிரச்சனை இல்லாத மனிதர்களே இல்லை. நீங்கள் எங்கே வைக்கப்பட்டிருக்கீர்கள் அங்கே தரித்திருங்கள். அந்த வசனப்படுகிறீங்க, நீங்கள் இந்த தேசத்தில் தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன். யோசித்து பாருங்கள், அந்த வார்த்தை உள்ள அழகான வார்த்தை, உங்களை கட்டுவேன். நினைக்கிறீங்க சிரிப்பா இல்லை, வசதியா இல்லை, நோ. நான் சொல்லு, தேவன் சொல்ல இடத்துல அவர் வைக்கிற ஸ்தானத்தில் நீங்கள் இருந்தால் உங்களை கட்டுவார். அடுத்து சொல்லுகிறார், இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன். அடுத்து உங்களுக்கு நான் செய்ய நினைத்திருக்கிற தீங்குக்கு, அன்பானவரே, அதாவது தீங்குக்கு மனஸ்தாபப்பட மாட்டேன். நான் உங்களை செய்திருக்கிற தீங்கு, அதில் அடுத்த வா சொல்லுகிறார், நீங்கள் பயப்படுகிற பாவிந்தவுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். எதுக்கெல்லாம் பயப்படுறீங்க? வியாதி வறுமை இல்லாமை சொல்லுகிறார், பயப்பட வேண்டாம். அவனுக்கு பயப்படாதபடி, அதாவது நான் உங்களை ரட்சிக்கும்படி, அவன் கைக்கு உங்களை தப்புவிக்கும்படி உங்களோடு நான் கூட இருப்பேன். எத்தனை அருமையான வார்த்தை, எத்தனை அருமையான வார்த்தை. இரக்கம் செய்வேன். சில வார்த்தைகள் மட்டும் நான் உங்களுக்கு கையில பண்ணி காட்ட விரும்புகிறேன். பயப்பட வேண்டாம். நீங்கள் பயப்படுகிற மனிதருக்கு, நீங்கள் பயப்படுகிற சூழ்நிலைக்கு, நீங்கள் பயப்படுகிற இந்த காரியத்துக்கு பயப்பட வேண்டாம். அடுத்த வார்த்தை, பயப்படாதிருங்கள். ஏன் தெரியுமா? உங்களை ரட்சிக்கும்படி, உன்னை தப்புவிக்கும்படி நான் உங்களோடு கூட இருப்பேன். கூட மட்டுமல்ல, இரக்கம் செய்வேன். அதே அதாவது 13 சொல்லுகிறார், இதை செவி கூடாவிட்டால், இந்த தேசத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொன்னால் ஏன் சொல்லுகிறது? அப்பத்தாட்சி, பட்டினி. அன்பானவர்களே, அதிலே அடுத்த வார்த்தை, பட்டினி உண்டு, தாழ்ச்சி உண்டு, அங்கே யுத்தங்கள் உண்டு, எக்கால சத்தங்கள் உண்டு. நீங்க நான் சொல்ல வந்த இரண்டாவது குறிப்பு, obey the instruction of God. You know, stay where the Lord has put you. தேவன் எங்க வைத்திருக்கிறார், அதாவது சிங்கத்துக்கு பயந்து கரண்டிக்கு போய் சிங்கத்தை மாட்டிக்கலாம். நிறைய வாலய பிள்ளைகள் கூட அப்பா அம்மா போராட்டம் தாழ முடியல, ஏதோ ஒரு திருமணம் வளர்ந்த நல்லா இருக்கும், அதோட மோசம். தேவன் எங்கு வைத்திருக்கிறார் அவருக்கு தெரியும். உங்களை எப்பொழுது எப்போ வெளியே கொண்டு வர வேண்டும். இந்த வண்ணத்துக்கு பட்டுப்பூச்சி பார்த்துருப்பீங்க, அது ஒரு ஒரு வரைக்குள்ள இருக்கு. அது இறக்கப்பட்டு கை வைத்து விட்டால் அது செத்து போயிடும். ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது சிறகடித்து வெளியே வரும். பட்டு நூற்கோளை தரும், அழகுபடுத்தும், அதனுடைய ரேட்டு வித்தியாசம். ஆனால் அது வரைக்கும் அந்த சில அந்த வலைக்குள்ள அது இருக்குதான் வாங்கும். அப்போதான் அதுக்கு அதனுடைய விலை மதிப்பு அதிகம். இதை கேட்டுக்கொண்டு அனுபவ பிள்ளை நினைக்கலாம், இதுலேருந்து வெளியே வந்துட்டு நான் சிறப்பாக இருப்பேன். என்ன தேவன் இதை விட சிறப்பான ஒன்று உங்களுக்கு வைத்திருக்கிறார். மேன்மையான, மகிமையான, மகத்துவமான ஒன்று வைத்திருக்கிறார். obey the instruction of God. கவனிங்க, பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு, ஆனால் எகிப்து அதற்கு அடைக்கலம் அல்ல, உலகம் அடைக்கலம் அல்ல, உறவுகள் அடைக்கலம் அல்ல, சொந்தங்கள் அடைக்கலம் அல்ல, அவர் மட்டுமே அடைக்கலம். The instruction of God. இரண்டாவது, பல நேரங்களிலே இந்த உலகம் அதற்கு வித்தியாசமான காரியங்களை சொல்லும். இதை நான் ஆங்கிலத்தில் இதை நான் பயன்படுத்த விரும்புகிறேன், சற்று புரியாவிட்டாலும். The indictment, அதாவது பல நேரங்களில் நம்முடைய மனமே நம்மை குற்றச்சுமத்துகிறது. இண்டிக்மென்ட் என்ற வார்த்தைக்கு குற்றச்சாட்டு, நீ சரியில்லை, அதெல்லாம் நடந்துச்சு, வாழ்க்கை சரியில்லை, உன்னுடைய ஜபம் சரியில்லை, இதெல்லாம் போய். அன்பானவர்களே, அதாவது தேவன் அதாவது பிசாசம் குற்றம் சுமத்துகிறவர். உறவுகள் சொல்லும், எப்பயாச்சும் கேட்கல, அதெல்லாம் கஷ்டம், நான் சொல்லியிருந்தா, நீ நான் சொன்னபடி நீ செஞ்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அன்றைக்கே பிரச்சனை வந்திருக்கும். ஆனால் தேவனால் ஒரு பிரச்சனை வருமானால் அவரே பார்த்து கொள்ளுவார். ஆங்கிலத்தில் இண்டிக்மென்ட் என்ற வார்த்தைக்கு உலகம் சொல்லுகிற குற்றச்சாட்டு. 42:19, யூதாவின் மீதியானவர்களே, எகிப்திற்கு போகாதிருங்கள் என்று கர்த்தர் உங்களை குறித்து சொன்னார் என்பதை இந்நாளில் உங்களுக்கு சாட்சியாக அறிவித்தேன். உங்கள் ஆத்துமாக்களுக்கு உரதமாய் உங்களை மோசம் போக்கினீர்கள். நீங்கள் எங்கள் தேவனாகிய, அதாவது நான் சொல்றத வார்த்தை, உங்கள் ஆத்துமாக்களுக்கு உரதமாய் உங்களை மோசம் போக்கினீர்கள்.
பல நேரங்களிலே நானே எனக்கு விரோதியா இருக்கிறேன், என்னை நானே மோசம் போக்கிக் கொள்ளுகிறேன். வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் தேவன் சொல்லுகிற வார்த்தை ஆனாலும், 42:21, ஆனாலும் தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு நீங்கள் அதாவது செவி கொடாமல் செவி கொடுத்தா. ஆனால் எங்கே ஆனாலும் இந்த வார்த்தை வருகிறதோ, ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய அத்தியாயம், ஒரு புதிய திருப்பம், ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய வாக்கு தத்துவம். என்னை கேட்டுக்கொண்டு நண்புதேவ பிள்ளையே, ஆனாலும் என்று சொல்லுகிற தேவன் அதான் அவர் மட்டும்தான் சொல்ல முடியும். உலகம் ஒரு தவறு பண்ணிட்டோம்னா திருப்பி நம்மை நோகடிக்கும், சாகடிக்கும். கடனாளியாய் நான் இருந்தால் என் கடன்களை சொல்லி சொல்லி கலங்கடிப்பார்கள். வியாதியாய் நான் இருந்தால் என் வியாதியை சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். தேவன் சொல்லுகிறார், அதாவது உலகம் உங்களை குற்றச்சாட்டும், உறவுகளை குற்றம் சாட்டும், உங்கள் உணர்ச்சியை குற்றம் சாட்டும். அந்த தேவன் சொல்லுகிறார், ஆனாலும் ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, நான் சொன்னதை நிறைவேற்றுவேன், நான் சொன்னதை நிறைவேற்றுவேன். அப்படிப்பட்ட நேரங்களில் அன்பானவர்களே, உங்கள் அறிவை நம்பாதிருங்கள், உலகத்தை நம்பாதிருங்கள். ஆல்வேஸ் த வேர்ல்ட் வில் கண்டம் யூ. உலகம் நிறைய சொல்லும், தாய் தகப்பன் ஏன் நம்முடைய அறிவே சொல்லும் பல நேரங்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் அப்படி போனீர்கள், அதை சுத்தமாக சொல்லுகிறேன், நீங்கள் செவி கொடாமற் போனீர்கள், ஆனாலும் ஆனாலும் நான் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வேன், திரும்பி வர பண்ணுவேன், கட்டுவேன், நாட்டுவேன், உயர்த்துவேன், இரக்கம் செய்வேன். இதை விட வேறு என்ன வேண்டும்? கட்டும் கர்த்தர், நாட்டும் கர்த்தர், இரக்கம் செய்யும் கர்த்தர். சொல்கிற இரக்கம் செய்வேன். அடுத்த ஒரு கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, பல நேரங்களிலே மனிதனுடைய அறிவு 43:1 நான் படிக்கிறேன். 1 எரேமியா சகல ஜனங்களுக்கும் கர்த்தர் சொல்லி அனுப்பின எல்லா வார்த்தைகளையும் சொன்னான். அவன் சொல்லி முடித்த பின்பு இங்கேதான் பிரச்சனை. பல நேரங்களில் அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தையை நம்புவதற்கு மாறாக உலகத்தின் வார்த்தைகள், இங்கே ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன், த வேர்ல்ட்லி இன்சரக்ஷன் என்ற வார்த்தைக்கு, அதாவது அதாவது மற்றவர்கள் நம்மை கெடுக்கும் தன்மை. திரையில் பாருங்கள், இன்சரக்ஷன், த ரிசரக்ஷன் என்ற வார்த்தை அதோடு வரும். த ரிசரக்ஷன் அல்ல, இன்சரக்ஷன். அதாவது கருத்து என்னவென்றால், நம் அடுத்தவர்களை கெடுக்கும் அறிவுரை. நான் தமிழில் வாசிக்கிறேன், அவர்கள் எல்லாரும் ஒசையாவின் குமாரன் அசரியா, சுரேயாவின் குமாரன் யோகனா, அகங்காரிகளான எல்லா மனுஷரும் இறைமையாவை நோக்கி. பல நேரங்களில் தேவன் ஒன்று செய்வ தடுப்பதற்கு உலகத்தில் 1000 மக்கள் உண்டு. அறிவாளிகள் மூலம் பேசுவாங்க, ரொம்ப ஜீனியஸ் ரொம்ப ரொம்ப அவப்படைத்தவ மாதிரி அவர்கள் சொல்கிற அகங்காரிகளான எல்லாம் இறைமையாவை நோக்கி, நீ பொய் சொல்லுகிறாய். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரனை பார்த்து, இது உலகத்தில் நடக்குது, நீ பொய் சொல்லுகிறாய், நாங்கள் தங்கபடிக்கு அங்கே போகாதிருந்தால் என்று சொல்ல, எங்கள் தேவனாய் கர்த்தர் உன்னை எங்களிடத்துக்கு அனுப்பவில்லை. அதாவது நாங்கள் விருப்பப்படி நடப்போம், விருப்பப்படி ஆடுவோம் பாடுவோம். அந்த 7 அதாவது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கல்தி எங்களை கொண்டு போடவும், எங்களை பாபிலோனுக்கு சிறையாய் கொண்டு போக விடவும், எங்களை கையில் ஒப்பு கொடுக்கும்படி தேரியாவின் குமாராகிய பாருக்குத்தானே உன்னை எங்களுக்கு விரோதமாக ஏவினான். இவ்வளவு பெரிய குடும்பம் பார்த்தீங்களா, தேவ மனிதனுக்கு சொல்லாத ஒன்று, செய்யாத ஒன்று, கேட்காத ஒன்று, அவன்தானே உங்களை உன ஏவினான். என்னை கேட்டுக்கொண்டு அன்புதேவ பிள்ளையே, டோன்ட் ஒபே த வேர்ல்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். உலகத்தினுடைய அந்த ஆலோசனை, உலகத்தினுடைய அறிவு, உலகத்தினுடைய அந்த தத்துவங்கள் வேண்டாம். திரும்ப சொல்கிறேன், எல்லாமே ஐயில் ஆரம்பிக்கும். 1, தேவனுடைய ஆலோசனை கேட்கும்போது, 1, என்குயரி ஆஃப் காட், கடந்து விசாரிங்க, இதை செய்யலாமா வேண்டாமா. இதைத்தான் தாவீது வாழ்க்கையிலே பார்க்கிறோம், அவன் கர்த்தரிடத்தில் விசாரித்தான். விசாரியுங்கள். 2, இன்டர்செஷன், விடாதீங்க, டோன்ட் கிவ் அப். தொடர்ந்து 3, இன்ஸ்ட்ரக்ஷன், தேவன் சொல்லும் வார்த்தை, ஒரு ஊழியன் சொல்லும் வார்த்தை, பசுத்தாவின் சொல்லுகிற வார்த்தை, கீழ்ப்படியுங்கள். 3, தேவன் நம்மை குற்றப்படுத்தும் போது அக்செப்ட், இன்டிக்மென்ட் என்ற வார்த்தைக்கு தேவன் நம்மை சில நேரங்களில் நம்மை திருத்துவார், கான்டனேஷன் கிடையாது, கரெக்ஷன். அதாவது அந்த ஐக்காக
இண்டிக்மெண்ட் என்ற வார்த்தைக்கு குற்றப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இல்லை, நம்மை குற்றப்படுத்தல, நம்மை குற்ற அந்த குற்றத்தை நம்மை விடுவிக்க, சீர்படுத்த, சிறைவாழ்வு மறைய, சீர்வாழ்வு பொறு மலர, சுயோனின் மகிமை திரும்ப. கடைசியாக அதாவது உலகத்தினுடைய அறிவுரைகள், அதைத்தான் பெர்வெர்டட் என்ற வார்த்தை போட்டிருக்கிறேன். அவனுடைய கருத்து இருக்கட்டால் அவர்களுக்கு அவங்க எண்ணமே நீ நல்லா இருக்கக்கூடாது, நீ மேன்மை அடையக்கூடாது, உன் மேன்மைக்கு என்னெல்லாம் தடை செய்ய வேண்டும் அத்தனை தடைகளும் ஆலோசனை என்ற பேரில் சொல்லுவார்கள். வசனம் சொல்லுகிறது, பட்டயம், பட்டினி, சாவு, சிறையிருப்பு, தீ கொளுத்தப்பட்டது. என்னை கேட்டுக்கொண்டு நம்புதே பிள்ளையே, டோன்ட் நெக்லெக்ட் காட்ஸ் ப்ராமிசஸ். இதனுடைய வார்த்தைக்கு தத்தத்தை, இதனுடைய ஊழியனை, அந்த ஊழியனை சொல்றாங்க பாருங்க, நீ பொய் சொல்லுகிறாய். தலங்களில் தேவனுடைய வார்த்தைக்கு ஏத்தொடுக்க வேண்டாம். அவங்க சொல்றாங்க நீ பொய் சொல்லுகிறாய், ஊழியனை பார்த்து அப்படி நிலம் என்ன தெரியுமா, அவள் பட்டயத்திற்கும் அக்கினிக்கும் சிறையிருப்புக்குள்ளானார்கள். என்னை கேட்டுக்கொண்டு அன்பதே பிள்ளையே, ஊழியனோடு போராடாத, ஊழியனுடைய வார்த்தை கீழ்படி, ஆவியானவருக்கு கீழ்படி, பெற்றோருக்கு கீழ்படி, வயதில் மூத்தவள கீழ்படி, வலிப தம்பி பெரியவங்களுக்கு கீழ்படி. டோன்ட் ரீடாலியேட், யுத்தம் பண்ணாத. நீ ரொம்ப அறிவாளி, நீ தான் ரொம்ப ஜீனியஸ் நினைக்காத. முடிவு என்னவென்றால் பட்டம் சிறைபிடிக்கப்பட்டது, தீ கொளுத்தப்பட்டது, ஒன்றுமில்லாமல் போனது, பஞ்சம், பட்டினி, சாவு. அதற்கு யார் காரணம்? அவர்களே காரணம். அந்த தேவ சித்தத்தை விட்டுவிட்டு உலக மனிதர்கள், உலக ஆலோசனை, உலக அறிவு, உலக மேன்மை வேண்டாம். ஒபே காட்ஸ் வேர்ட், லிசன், லீன் காட்ஸ் வேர்ட், லிவ் இன் காட்ஸ் வேர்ட். வார்த்தையை கேளுங்கள், வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்கள், வார்த்தையிலே வாழுங்கள், வெற்றி சிறப்பீர்கள். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன், ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்நாளிலே அலைந்தேன் உலகில் அறியாமல் என்ற பக்தன் சொன்னது போல, இவ்வளவு நாள் அறியாமல் அழிந்தோம் ஆண்டவரே. பல நேரங்களிலே தேவ சுத்தம் செய்ய தவறினோ, சுயசுத்தம் மட்டுமே செய்தோ, எங்களை மன்னி. எங்கள் வழி எங்களுக்கு சிறப்பாய் தோன்றுகிறது, ஆனால் உங்களுக்கு அது துக்கமாய் தோன்றுகிறது. உம்முடைய வழிபடி நடக்க, உம்முடைய சுத்தம்படி செய்ய தேவனே அந்த பெர்சிவியரன்ஸ், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த இன்டர்செஷன் தொடர்ந்து ஜெபிக்க 10 நாள் சென்ற பின்பு, எஸ் லார்ட், என் காலத்தை வைத்திருக்கிறீர், நோக்கங்களை வைத்திருக்கிறீர், ஏற்ற காலத்தில் அனைத்தையும் செய்து முடிப்பீர். உடைய அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் ஒருவேளை சிறையிருப்புக்குள்ளே, பசிக்குள்ளே, பஞ்சத்துக் கொண்டிருக்கிறாங்களோ, வாழ்க்கைகளை அடிமை தந்திருக்கிறாங்களோ, அத்தனை பேர் விடையாக்கி தேவ சித்தம் செய்ய, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய இரக்கம் செய்ய. ஜனங்கள் நிறைமே பார்த்து நீ பொய் சொல்லுகிறாய். இந்த காலத்து இப்படியும் ஊழியனோடு போராடுகிற மக்கள் ஏராளம் உண்டு. ஊழியனை குற்றப்படுத்தி, ஊழியத்தை குற்றப்படுத்துகிற மக்கள் உண்டு. தயவாய் இறங்கும், ஊழியர்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்களுக்கு என்று வைத்திருக்கிற மேன்மை, எங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த உன்னதமான மகிமை, அதை நாங்கள் தக்க வைத்து இறக்கம் செய்யும். தேவ சித்தத்தை அறிந்து தேவனோடு வாழ, பக்தன் படிந்த போல தேவனோடு செல்லுவேன், மதுளை தாண்டி வந்துவேன், உலகை ஜெயிக்கும் தேவனால் யாவும் ஜெயித்து வந்தவேன். எங்கள் சிறையிருப்பிலும் எங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் நீராண்டவரே. யாரெல்லாம் சிறையிருப்புக்குள் இருக்கிறாங்களோ, அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறாங்களோ, வெறுமை கொண்டு இருக்கிற அத்தனை பேர் விடுவித்து வார்த்தையால் விடுவிப்பீராக. அவளை கொண்டு வார். நீ சொன்ன கட்டுவேன், நாட்டுவேன், அந்த பிறகு இரக்கம் செய்வேன் சொன்னீங்களே, அவள் வாழ்க்கையை கட்டுவீராக, நாட்டுவீராக, இரக்கம் செய்வீராக, அவர் மதுகளை ஆண்டவரே உயர பண்ணுவீராக, நன்மைகளை தந்து ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் வைத்த இடத்தில் இருங்கள், டோன்ட் ரன் இயர் அந்த இருக்கும் இடத்தில் இருக்கும் போது எல்லாமே சிறப்பாயிருக்கும். தேவன் வைத்த இடத்தில் இருங்கள், டோன்ட் ரன். வாழ்வு மலரும், சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும்,
சீயோனின் மகிமை திரும்பும். அப்படியே கர்த்தர் நடத்துவார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நிகழ்ச்சிகளை குறித்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது ஆசீர்வாதமாக இருக்குமேயானால் அடுத்தவர்களுக்கு அனுப்பி ஊழியத்தை தாங்குங்கள். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444431333. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.